ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே இப்பொழுது வந்துள்ளேன். ஒரு நபர் உன் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார். யார் என்று தெரிய வேண்டுமா? இதை முழுவதுமாக கேள் தங்கமே. உன் மீது அதீத அன்பும் அக்கறையும் வைத்த ஒரு நபர்தான் உன் மீது இப்பொழுது கோபமாக இருக்கின்றார். நான் என்ன தவறு செய்தேன்? அவர் என் மீது ஏன் கோபமாக இருக்கிறான் என்ற குழப்பம் உனக்கு இருக்கின்றதா? என் தங்கமே, நன்கு யோசித்து பார். அவர் உன்னையே உயிராக நினைத்து கொண்டிருந்தார். நீ எது சொன்னாலும் சரி என்று கேட்டுக்கொண்டார். உன்னுடைய ஆசைக்கு புறம்பாக அவர் எதையுமே செய்யவில்லை. அவர் உன்மேல் நன்கு அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார். ஆனால் நீயோ, சில புதிய உறவுகள் வந்தவுடன் அவரை மறந்துவிட்டாய். அவரிடம் பேசுவதையும் சற்று குறைத்து கொண்டாய். யார் என்று நன்கு யோசித்து பார் தங்கமே, அது உனக்கே புலப்படும். நீயும் அவர் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்றாய். ஆனால் சில புதிய உறவுகளினால் நீ அவர் மீது பேசும் நேரத்தை குறைத்து கொண்டாய். ஆனால் உன்னுடைய அன்பு ஒரு நாளும் குறையவில்லை. அதை நானும் நன்கு அறிவேன். ஆனால் அவரோ, புதிய உறவுகள் வந்ததினால் நீ அவரை வெறுக்கின்றாய் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். என்னை விட அவருக்கு வேறு உறவுதான் முக்கியம் என்று அவர் மனதளவில் நினைத்து உன்மேல் கோபமாக இருக்கின்றார். அவர் இதுநாள் வரை வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தவில்லை. இருப்பினும் மனதால் அவர் காயப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதை நீ ஏன் அறிய மறுக்கின்றாய் தங்கமே? என் தங்கமே, உன்னை சுற்றி புதிய உறவுகள் பலர் இருந்தாலும் உனக்கு உண்மையான உறவு எது என்பதை நீதான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய கோபம் நியாயமானதுதான். நீயே சற்று யோசித்து பார். நீ ஒருவர் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்றாய். அவரே உன் உயிராக நீ கருதுகின்றாய். ஆனால் அவரோ, புதிய உறவுகள் வந்தவுடன் உன்னை வெறுத்து உன்னிடம் பேச மறுத்து செல்கிறார் என்றால் உன்னுடைய மனதில் என்ன தோன்றும்? கவலைகளாகத்தானே இருக்கும். அதே உணர்வுதான் அவருக்கும் இருக்கின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான உறவுகளும் அன்பும் அக்கறையும் கிடைப்பது மிகவும் கடினமானது. அவ்வாறு உனக்கு கிடைத்த அன்பையோ நட்பையோ உறவையோ நீ ஒரு நாளும் தவிர்க்க கூடாது. அவர் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வருவதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதுதான் உனக்கும் நல்லது. உன்னை சுற்றி பலர் இருப்பது முக்கியமில்லை. உனக்கு உண்மையாக ஒரு சிலர் இருந்தாலே அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவர்கள். எனவே அனைவரையும் புரிந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள் தங்கமே. ஓம் சாய்ரா.